என்ன விஷயமா இருக்கும்? என்ன அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு நீ மாட்டுக்கு முணங்கிட்டு கிடக்க, கொஞ்சம் என்கிட்டயும் சொல்லு, நானும் கேப்பேன்ல. சொல்றி. அது ஒண்ணும் இல்ல மேகி, எக்ஸாம்க்கு படிச்சத ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணுமே இல்ல. இது என்ன நம்ப சொல்ற? நீ சொல்றத கேட்டுட்டு நானும் ஆமா ஆமா சுஜி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இருக்கா அப்படின்னு நான் நம்பணும். ஏய், யாரு அவன்? சொல்றி. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாலே கரெக்டா மேட்ருக்கு வந்துட்டாலே. ஆனா அவன் எனக்கானவே இல்லடி. உன்னை சைட் அடிக்கிறான்டி. அது கொஞ்சம் சத்தமான முனகிறது, அப்படியே மனசுக்குள்ளேயே முனகிக்கிறது. சொல்லுடி சொல்லு. எப்படி உன்னை பார்த்து எழுதலாம்? நீ எனக்கு ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்துட்டு இருப்ப, சோ எப்படி நான் எழுதுறது அப்படினு டீப்பா பண்ணிட்டேன். வேற ஒண்ணுமே இல்ல மேகி. வரைய இடம் வந்தாச்சு. இன்னும் ரெண்டு ஸ்டாப் தான் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துருவான். இப்ப கண்டுபிடிச்சிடலாம். ஏ சுஜி, ஏன் இங்கிருந்து அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்க? அப்படி என்ன பார்த்துட்டு இருக்க ஜன்னல்ல? என்ன, உன் பிஎஃப் வருவானான்னு பார்த்துட்டு இருக்கியா? என்ன சுஜி, வார்த்தையை காணும்? வார்த்தை சிக்கிக்கிச்சா? இல்லை பேச வார்த்தையே தேடிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேகி. பஸ்ல ஏன் இன்னைக்கு கூட்டம் அந்தளவுக்கு இல்லை அப்படின்ட்டு வெளியில எட்டி பார்த்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நான் இப்போ பெரிய கடைகளுக்கு போய் பழம் பர்சேஸ் பண்றதுக்காக போறேன் சுஜி. என்ன, நீ ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கியா? எக்ஸாம்னு சொன்னாங்களே உங்க அம்மா. எப்படி, நல்லா படிச்சிருக்கியா? வெரி குட் சுஜி, நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். என்ன தாத்தா, அவளை போய் படிச்சியான்னு கேக்குறீங்களே, அவளை என்ன நம்பிதான் வரா? அவளுக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வியை கேட்டா அவ என்ன தாத்தா பதில் சொல்லுவா? ரொம்ப தப்புடா சொல்லும், ரொம்ப ரொம்ப தப்பு. உனக்கு தெரியாத கொஷின நானும் காட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் பாட்டு இருந்தா கொஞ்சம் போடுங்களே. சரி தம்பி. காதனியாரது முதலில் சொல்வது நீயா இன்னா? வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? நிமிஷத்திற்கு ஆனது
உன்னை பார்த்த பின்புதான் நூறு முறை துடிக்குது. சரிங்க தாத்தா, பாட்டியே நான் கேட்டதா சொல்லுங்க. என்னை வைத்து கொள்ளாதே, சொல்லாமல் செல்லாதே. நிறுத்தங்கண்ணா, அதுதான் அன்பே காதல், காதல் உனக்குள்ளே நான் இனி கரைப்பது. அதுதான் அன்பே காதல், காதல் உன்னை உன்னை மறக்கவே யுகங்களாகுமே, உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே. அண்ணா இதுதான் என்னோட ஸ்டாப், நிறுத்திக்கோங்க. நீதான் கண்ணீரின் நீதான் கண்மூடி பார்த்தான் நெஞ்சுக்கு.